அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று அதிகமானவர்கள் எம்மில் யாரும் விதிவிலக்காக அதற்கு இருக்க முடியாது. சமூக வலைத்தளங்களை நாம் பாவிக்கக்கூடியவர்கள், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என எத்தனையோ வலைத்தளங்களை நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறோம். இதனை சரியான முறையிலே பயன்படுத்துபவர்களை விட துஷ்பிரயோகம் செய்பவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது என்றால் மிகையாகாது சகோதரர்களே. ஏனென்று சொன்னால், வரக்கூடிய அனைத்தையும் ஒரு தட்டிலே இருக்கக்கூடிய 10, 20, 30, 40, 100 குரூப்புகளுக்கும் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அனுப்பிவிடுவதை பார்க்கிறோம். இதன் மூலமாக நிகழக்கூடிய விபரீதத்தை பற்றி சிந்திப்பதே கிடையாது. எத்தனையோ பேர் வரக்கூடிய தகவலை முழுமையாக செவிமடுப்பது கூட கிடையாது, அவைகளை கூட ஃபார்வர்ட் பண்ணுகிறார்கள். தலைப்பை பார்க்கிறார்கள், அனுப்பிவிடுகிறார்கள். இதன் மூலமாக எத்தனையோ பிரச்சனைகளை இந்த உலகம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்று இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டால் கூட எத்தனையோ நமது ஃபோர்வர்ட் மெசேஜ்களால் அங்கே உள்ள மக்கள், களத்திலே உள்ள மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நாம் இங்கிருந்து கொண்டு தகவல் எடுக்கிறோம், அனுப்புகிறோம், தகவல் எடுக்கிறோம், அனுப்புகிறோம். அன்பார்ந்த சகோதரர், இது மிக தவறான ஒரு செயல்பாடு. இப்படி நாம் அனுப்பக்கூடிய தகவல்களை வைத்து தான் அவர்கள் அங்கு பெரும் சேவையாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளும் கிடையாது. அங்கு எத்தனையோ குரூப்புகள், அங்கு எத்தனையோ வலைத்தளங்கள் இருந்து கொண்டிருக்கிறன. அவைகளின் மூலமாக அவர்கள் தமது செயற்பாடுகளை சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் இங்கிருந்து கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை நாம் படித்து விடுவோம். படித்து தகவல்களை சேர்த்துக் கொள்வது என்பது வேறு, மற்றவர்களுக்கு கிடைப்பதையெல்லாம் அனுப்புவது என்பது வேறு. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக தேவையற்ற பதிவுகளை எல்லாம் நாம் பதியக்கூடாது. ஒரு நாட்டை விமர்சித்து அல்லது ஆளுங்களை விமர்சித்து ஆரம்பத்திலே சொன்னதை போல இப்படி தேவையற்ற விமர்சனங்களை நாம் தவிர்க்க வேண்டும். இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏதாவது பலனளிக்கக்கூடிய, நலனை வழங்கக்கூடிய விடயங்கள் இருந்தால் அவற்றை மாத்திரம்தான் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது, ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலையிலே நாம் தகவல் பரிமாற்றத்திலே கையாள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், கிடைக்கக்கூடிய தகவல்களை உரியவர்களுக்கு மாத்திரம்தான் நாம் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர எல்லோருக்கும் கொண்டு செல்லக்கூடாது. அப்படி கொண்டு சென்றால் இருக்கக்கூடிய பதட்டம் இன்னும் அதிகரிக்குமே தவிர அந்த பதட்டம் ஒரு நாளும் நீங்க மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலே மிக கடினமான ஒரு யுத்தம் தான் அஹ்ஸாபுடைய யுத்தம். அஹ்ஸாபுடைய யுத்தம், இந்த யுத்தத்துடைய சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் களத்திலே இருக்கிறார்கள். மதீனாவிலே சிறு பிள்ளைகளும் வயோதிபர்களும் பெண்களும் மாத்திரம் இருக்கிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லாவுடன் கூட்டு சேர்ந்திருந்த பனு குறைவா என்று சொல்லக்கூடிய அந்த யூத கூட்டம் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து ரசூலுல்லாவுடைய உடன்படிக்கையை மீறி யுத்தம் செய்வதற்கு தயாராகிறார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் 10,000 மேற்பட்ட படைகளை மதீனாவுக்கு வெளியே எதிர்கொள்வதற்கு தயாராகிய நிலைமையில் இருக்கும் பொழுது ஊரிலே இருக்கக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் யுத்தம் செய்வதற்கு தயாராகிறது என்று சொன்னால் எப்படி நிலைமை இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பாருங்கள். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வைதா பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்டை குழியை நோக்கி வந்துவிட்டன என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார். அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு சூழல். இப்பொழுது ரசூலுல்லாஹ் அந்த விடயத்தை எப்படி கையாள்கிறார்கள் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் 4 சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், உடனடியாக என்ன செய்யவில்லை, ரசூலுல்லாஹ் பதட்டப்பட்டு உடனடியாக ஜிஹாதுக்கு தயாராகி அவர்களையும் எதிர்ப்பதற்கு படையெடுத்து செல்லவில்லை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எப்படி கையாள்கிறார் என்பதை பாருங்கள். அவர்கள் 4 சஹாபாக்களை அழைத்து, நீங்கள் சென்று விஷயத்தை விசாரித்து விட்டு வாருங்கள், வந்த தகவல் உண்மையிலே உண்மைதானா என்பதை விசாரித்துட்டு வாருங்கள் என்று நிதானமாக செயற்படுகிறார்கள். இப்படித்தான் நாமும் செயற்பட வேண்டும். ஒரு தகவல் நடந்துவிட்டால் உண்மையா இல்லையா என்று விசாரித்து அறிந்துவிட்டு தான் முடிவெடுக்க வேண்டும் தவிர பதறக்கூடாது, பதறிவிடக்கூடாது. அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கைடை பாருங்கள், அவர் ரசூலுல்லாஹ் வழங்கக்கூடிய வழிகாட்டலை பாருங்கள், இதுதான் நமக்கும் இன்று வழிகாட்டல். சகோதரர்களே, நீங்கள் சென்று அங்கே பாருங்கள், அவர்களுடைய தகவல் உண்மையாக இருந்தால், உண்மையிலே அவர்கள் நம்மை எதிர்ப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதாக இருந்தால் மக்களுக்கு வந்து சொல்லிவிட வேண்டாம். என்னிடத்திலே வந்து ரகசியமாக ஒரு கோட் கொடுக்கிறார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு கோட் வழங்குகிறார்கள், இந்த வார்த்தையை நீங்கள் அவர்கள் மாறு செய்துவிட்டால் என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். இல்லை, அவர்கள் மாறு செய்யவில்லை, அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகவில்லை, வந்த தகவல் பொய் என்பதாக இருந்தால் பயமின்றி மக்களுக்கு மத்தியிலே வந்து நீங்கள் அப்படி ஒரு தகவல் ஒன்றும் இல்லை என்று அறிவித்து விடுங்கள் என்பதாக அந்த 4 பேருக்கும் சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்கள் சென்று பார்த்தால் வந்த தகவல் உண்மைதான், அந்த தகவல் உண்மை. எனவே அவர்கள் சென்று விட்டு வந்து ரசூலுல்லாவிடத்திலே சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், வந்த தகவல் உண்மை என்பதை மக்களுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த கோடை சொல்கிறார்கள். அந்த
அத்துடன் அந்த தகவல் முடிந்து விடுகிறார். அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், அபஷிரு யா மஅஷரல் முஸ்லிமீன், அபஷிரு யா மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு தான் வெற்றியை தருவார் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த பதட்டமான இந்த சூழ்நிலையை ரசூலுல்லாஹ் எப்படி நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எனவே இதுதான் நமக்கும் முன்மாதிரி சகோதரர்களே, இதுதான் நமக்கு முன்மாதிரி. பதட்டமான சூழ்நிலையை வரக்கூடிய தகவல்களை எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி மக்களை மேலும் பதட்டத்தில் ஆழ்த்துவதற்கு பதிலாக மாற்றமாக சிந்தித்து நிதானமாக செயற்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அம்ரும் மினல் அம்னி அவில் கௌஃபி அதாஉ பிஹி. முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது சொல்கிறான், இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் குழப்பக்காரர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்கள் தான் அந்த காலத்தில் முனாஃபிகீன்கள், அந்த காலத்தில் முனாஃபிகீன்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஏதாவது பாதுகாப்பு சம்பந்தமான அல்லது பீதியூட்டும் தகவல்கள் கிடைத்துவிட்டால், பாதுகாப்பு சம்பந்தமான பீதியூட்டும் தகவல்கள் கிடைத்துவிட்டால் உடனடியாக மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விடுவார்கள். அதைத்தான் இன்றைய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது முனாஃபிக்குடைய வேலைகள் அல்லவா, வேலை அல்லவா? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அப்போ நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், وَلَوْ رَدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ الَّذِينَ يَسْتَنْبِطُونَهُ مِنْهُمْ. அவர்கள் அந்த தகவல்களை அல்லாவின் பக்கமும் அல்லாவுடைய தூதரின் பக்கமும் அதேபோல அவர்களுடைய பொறுப்புதாரிகளின் பக்கமும் அந்த தகவலை கொடுத்து விட்டால் அவர்கள் அதனை சரியாக புரிந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர், நமக்கு வரக்கூடிய தகவல்களை யாருக்கு அனுப்பினால் நமக்கு பிரயோசனம் கிடைக்கும் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கு மாத்திரம் அனுப்பி அந்த விடயத்தை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும், சுருக்கிக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாகத்தான் நமது சமுதாயத்துக்கு விடுவு ஏற்படும். இதை தவிர்த்து நாம் எல்லோரும் பெரியார்களாக ஆகிக்கொண்டு நினைத்தவர்களுக்கெல்லாம் அதனை அனுப்பி கொண்டிருந்தால் மிகப்பெரும் பிரச்சனையில்தான் சமுதாயம் விழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விடயங்களை நாம் கேட்டோமோ அந்த விடயங்களை நமது வாழ்க்கையிலே சரியான முறையில் எடுத்து நடப்பதற்கு தோஃபிக் செய்வானாக. முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முழு உலகளாவிய இலங்கை இந்தியா பிரச்சனை இவைகள் அனைத்திலிருந்தும் முஸ்லீம் சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.